லேகா முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செஸ் உலக கோப்பையை வென்று வரலாறு படைப்பாரா தமிழ்நாட்டின் பிரஜ்ஞானந்தா? இறுதிப் போட்டியின் டை பிரேக்கர் சுற்றில் கால்சனுடன் இன்று பல பரீட்சை. எந்த காய்களை கொண்டு விளையாடினாலும் சிறப்பாக விளையாட தயாராக இருக்கிறார் பிரஜ்ஞானந்தா. அஜர்பைஜானில் இருந்து பிரஜ்ஞானந்தாவின் பயிற்சியாளர் ரமேஷ் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. காவிரியில் உரிய நீர் திறக்க கோரும் தமிழ்நாடு அரசின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும், உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு வலியுறுத்தல். நிலவில் தரையிறங்கிய விக்ரம் லேண்டரில் இருந்து திட்டமிட்டபடி பிரிந்தது பிரக்யான் ரோவர். அனைத்து செயல்பாடுகளும் திருப்திகரமாக இருப்பதாக இஸ்ரோ விளக்கம். நிலவில் நடைபோட்ட ரோவர் என இஸ்ரோ பெருமிதம். அடுத்த கட்ட முன்னேற்றம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என பதிவு. இஸ்ரோ தலைவர் சோம்நாத்துடன் கர்நாடக முதலமைச்சர் சந்திப்பு. சந்திரயான் வெற்றிகரமாக நிலவில் தர இறங்கியதற்கு விஞ்ஞானிகளை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். திருச்சியில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தருமபுரம் ஆதீன கல்லூரி விழாவில் பங்கேற்கிறார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவரும் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநருமான கனகராஜன் அண்ணன் தனபால் வலியுறுத்தல். கோவை பாரதியார் பல்கலைக்கழக விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் பங்கேற்ற அமைச்சர் பொன்முடி. நீட் விவகாரத்தில் ஆளுநரின் தேநீர் விருந்தை அரசு புறக்கணித்த பிறகு முதல் முறையாக ஆளுநரின் விழாவில் அமைச்சர் பங்கேற்பு. ஓமந்தூரார் மருத்துவமனை ஒருபோதும் தலைமைச் செயலமாக மாற்றப்படாது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டம். நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் விளக்கம். இப்ப 1500 இருந்து 2000 வரைக்கும் வராங்க. இந்த மாதிரி மருத்துவ தேவையும் மருத்துவ சேவையும் கூடி கொண்டிருக்கிறது. அது எந்த சூழ்நிலையிலும் தலைமைச் செயலகமா மாறாது. திரைப்படங்களுக்கான 69வது தேசிய விருதுகள் இன்று மாலை அறிவிப்பு. தமிழில் சார்பட்டா பரம்பரை, ஜெய்பீம், கர்ணன் படங்களிடையே போட்டி. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மதுரையில் திமுக உண்ணாவிரதம். அமைச்சர் மூர்த்தி தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்பு. திண்டுக்கல்லில் மல்லிகைப்பூ 1 கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை. ஓணம் பண்டிகை நெருங்குவதையொட்டி பூக்களின் வரத்து அதிகரிப்பு. சென்னை பள்ளிக்கரணை அருகே கனமழையால் தெருவில் தேங்கிய நீர், பொதுமக்கள் கடும் அவதி. இறுதிக்கட்டத்தை எட்டிய மாநில கல்விக் கொள்கை தயாரிப்பு பணி. உறுப்பினர்களின் ஒப்புதலை பெறுவதற்காக வரும் 30ஆம் தேதி கூடுகிறது நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழு. இமாச்சல பிரதேசத்தின் குல்லுவில் சீட்டுக்கட்டி போல சரிந்த கட்டடங்கள். கனமழை காரணமாக ஆற்றங்கரையோர கட்டடங்கள் விழுந்து நொறுங்கின. தேர்தல் நடத்தப்படாத காரணத்தால் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் அங்கீகாரம் தற்காலிகமாக ரத்து. சர்வதேச போட்டிகளில் இந்திய கொடியின் கீழ் வீரர்கள் பங்கேற்பதில் சிக்கல்.
கோவை ஈஷா யோகாவில் ஆதியோகி சிலை அமைக்க முன் அனுமதியோ தடையில்லா சான்றோ வாங்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்கிறது. ஈஷா யோகா தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. உரிய அனுமதி பெற்றிருக்காவிட்டால் உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் என்று கோவை நகர திட்ட இணை இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கோவை வெள்ளியங்கிரி மலை பழங்குடியின பாதுகாப்பு சங்க தலைவர் முத்தம்மாள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கோவை ஈஷா யோகாவில் ஆதியோகி சிலை மற்றும் அவை அமைந்திருக்கக்கூடிய இடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது குறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது உரிய அனுமதி பெறப்படவில்லை என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் அனுமதி பெறவில்லை என்றால் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுங்கள் என்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு பிறப்பித்திருக்கிறது. Achieved soft landing on the moon. சந்திரயான் 2 திட்டத்தில் ஏற்பட்ட தோல்வியில் கற்ற பாடங்களை வைத்து சந்திரயான் 3 திட்டத்தை 4 ஆண்டுகளில் வெற்றிகரமாக செயல்படுத்தி ஃபீனிக்ஸ் பறவையாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் உருவெடுத்துள்ளனர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ முதன் முதலாக கடந்த 2008 சந்திரயான் 1 விண்கலத்தை நிலவுக்கு அனுப்பி வைத்தது. இது நிலவில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்து உலக நாடுகளுக்கு அறிவித்தது. அடுத்த கட்டமாக உலகின் எந்த நாடுகளும் விண்கலனை தரையிறக்காத நிலவின் தென்துருவ பகுதியில் விண்கலனை தரையிறக்கும் முயற்சியாக சந்திரயான் 2 திட்டம் 2019 செயல்படுத்தப்பட்டது. சந்திரயான் 2 விண்கலனில் இருந்து பிரிந்த ரோவர் கருவி தரையிறங்கும் போது நிலவின் மேற்பரப்பில் வேகமாக மோதியதால் வெடித்து சிதறியது. சந்திரயான் 2 விண்வெளி பயணத்தின் இறுதிக்கட்ட செயல்பாடுகளை பெங்களூரில் உள்ள இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து நேரில் பார்த்த பின் விஞ்ஞானிகள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, அதிவிரைவில் சிறந்த நாள் நமக்கு வரும் என்றும், அறிவியலில் தோல்வி என்பதே கிடையாது என்றும் விஞ்ஞானிகளை ஊக்கப்படுத்தினார். பெங்களூரு மையத்தில் பேசிவிட்டு புறப்படும் போது பிரதமர் மோடியிடம் அப்போதைய இஸ்ரோ தலைவர் சிவன் கண்ணீர் விட்டு அழுதார். உடனே சிவனை தன் தோல் மீது சாய்த்து அரவணைத்து தேற்றினார். இந்த காட்சிகள் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் கண்கலங்க செய்தது. சந்திரயான் 2 திட்டம் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை என்ற போதும் தோல்வியில் துவண்டு விடாமல் சந்திரயான் 3 திட்டத்தை 615 கோடி ரூபாயில் செயல்படுத்த 2020 இஸ்ரோ முடிவு செய்தது. அந்த திட்டத்தின் இயக்குநராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரமுத்துவேல் நியமிக்கப்பட்டார். சந்திரயான் 2 திட்டத்தின் தோல்விக்கான காரணங்கள் என்ன, தோல்வியை தவிர்க்க என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் என்பதை ஆய்வு செய்வதற்காக திருவனந்தபுரம் திரவ உந்துவிசை கட்டமைப்பு மைய இயக்குநரும் கன்னியாகுமரியைச் சேர்ந்தவருமான நாராயணன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இவரது தலைமையிலான குழு சந்திரயான் 2 ஏற்பட்ட குறைபாடுகளை கண்டறிந்து சந்திரயான் 3 செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை 30 நாட்களில் வழங்கியது. லேண்டர் நிலவில் இறங்கும் போதுதான் சந்திரயான் 2 பிரச்சனை ஏற்பட்டது. எனவே அந்த குறைபாடுகளை நீக்கி வேகத்தை அறியும் கருவிகளை பொருத்தி நிலவை நோக்கிய பாதையில் சரியாக வழிநடத்தி கொண்டு செல்லும் முறை மேம்படுத்தப்பட்டது. விண்கலத்தை நிலவுக்கு எடுத்துச் செல்ல உதவிய உந்து இயந்திரம், நிலவில் லேண்டர் மென்மையாக தரையிறங்க பயன்படும் இயந்திரம் ஆகியவற்றையும் நாராயணன் தலைமையிலான குழு வடிவமைத்து அளித்தது. லேண்டர் கடந்த முறை இறங்க திட்டமிட்ட இடத்தின் அளவு குறைவாக இருந்த நிலையில் இந்த முறை இடத்தின் நீள அகலம் அதிகரிக்கப்பட்டது. இவற்றின் மூலம் சந்திரயான் 3 திட்ட வெற்றியை இஸ்ரோ சாத்தியப்படுத்தியுள்ளது. எங்க கமிட்டி வந்து
30 நாளையில எல்லாம் கண்டுபிடிச்சு என்ன ப்ராப்ளம்னு நீ கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல என்னெல்லாம் டெவலப் பண்ணணும் எல்லாம் புதுசு புதுசா மாத்தணும் சந்திரயான் 3 க்கு எல்லா ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம் எல்லா ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமென்ட் பண்ணி 100% இன்னைக்கு வந்து சக்சஸா போனதுக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் ஒரு பெரிய காரணம் ஒரு மேஜர் அச்சீவ்மென்ட் சந்திரயான் 2 திட்டத்தில் அனுப்பப்பட்ட ஆர்பிட்டர் நிலவின் தென்துருவ பகுதிகளை தொடர்ந்து 4 ஆண்டுகளாக ஆய்வு செய்து பல்வேறு முக்கிய தகவல்களை அனுப்பி வைத்தது இவ்வாறு தொடர் முயற்சியால் சந்திரயான் 2 திட்ட செலவை விட குறைந்த செலவில் சந்திரயான் 3 திட்டத்தின் மூலம் இந்தியா நிலவின் தென்துருவத்தில் கால் பதித்துள்ளது நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய விக்ரம் லேண்டரில் இருந்து வெளியேறிய பிரக்யான் ரோவர் வெற்றிகரமாக ஆய்வுப் பணியை தொடங்கியதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இஸ்ரோ நிலவு ஆராய்ச்சிக்காக இந்தியா உருவாக்கிய லேண்டரின் சாய்தள பாதை வழியாக ரோவர் வெளியேறியதாகவும் நிலவின் மேல்பகுதியில் நகரத் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் விரைவில் வெளியாகும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ அலுவலகத்திற்கு நேரில் சென்று அதன் தலைவர் சோம்நாத்திற்கு பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் அப்போது சோம்நாத்திற்கு தலைப்பாகை அணிவித்து யானை சிலையை பரிசாக வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா இஸ்ரோ விஞ்ஞானிகளின் சாதனை அளப்பரியது என்று புகழாரம் சூட்டினார் விஞ்ஞானிகளுக்கு அடுத்த மாதம் பாராட்டு விழா நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் When will the government felicitate the Then I told Prabhakar to coordinate with the chairman of the ISRO only after 2nd of September. So they will be felicitated in Vidhan Sautha? Yes. In Vidhan Sautha, Banquet Hall. உலகக்கோப்பை செஸ் இறுதிப் போட்டியின் 2வது சுற்றும் டிராவில் முடிவு